அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் மருத்துவ மலர் சேனல். இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்காக ஒரு அருமையான ஒரு சூப் செய்ய போறேங்க. பீட்ரூட் ஒண்ணு, கேரட் ஒண்ணு, வெங்காயத்தாள், இப்ப அதை மூணு வச்சு நம்ம ஒரு சூப் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள் பத்தி சொல்ல போறேன். இப்ப பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட் சூப் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்காது, ரத்த அழுத்தம் வந்து சீரா இருக்கும், ரத்த ஓட்டமும் நல்லா இருக்குங்க. இந்த பீட்ரூட் வச்சு செய்யற சூப்பு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா கிடைக்குங்க. அதனால இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன். கேரட்டையும் தோலை சீவிட்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ கேரட்ல வந்து விட்டமின் ஏ சத்து இருக்கு. இது வந்து விழித்திரை நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, அதனால இந்த கேரட்டை சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயத்தாள், வெங்காயத்தாளை வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தாள பாத்தீங்கன்னா இதுல வந்து கந்தக சத்து நிறைய இருக்குங்க. இதுல வந்து விட்டமின் ஏ, சி, கே, பி, பி சிக்ஸ் போன்ற பல வகையான விட்டமின்கள் இருக்கு. இது நமக்கு பல சுகாதார நன்மைகளும் தருது. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸா பார்த்து இது மாதிரி பொடியா அஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பத்து பல்லு பூண்டை இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில வந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த காய்கறி எல்லாம் போட போறேன். முதல் பீட்ரூட், கேரட்டு, வெங்காயத்தாள் இது மூணு போட்டு வதக்குங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இது வந்து நான் மூணு பேர் குடிக்கிறதுக்காக செய்யறேங்க, அதனால மூணு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன். இதுக்கு இப்ப வதக்கிட்டு தட்டி வச்சு பூண்டு போடுங்க. மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்ப நான் போட்ட பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இது மூணுமே வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகரிக்கும் நம்ம உடம்புக்கு. சமைக்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் தண்ணி ஊத்த போறேன், மூணு கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன். ஏன்னா இது மூணு பேர் குடிக்க போறோம், அதனால தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணியில வந்து இந்த காயெல்லாம் வேகணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் கிடைக்கும், வெஜிடபிள் ஸ்டாக் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா செய்யற சூப்பு தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த பொருளும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பீட்ரூட், கேரட்டு, இந்த வெங்காயத்தாள், வெங்காயத்தாள் வந்து எல்லா கடையிலும் கிடைக்குதுங்க. மார்க்கெட்ல சாதாரண கடையில கூட கிடைக்குது. இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. வெங்காயத்தாள் வந்து ரொம்ப நல்லது. பீட்ரூட் சூப்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வருது. இந்த கொதிச்சு வர நேரத்துல ஒரு ஸ்பூன் மிளகு தூளை மேல தூவி விடுங்க. இது நம்ம ஜீரண சக்திக்காக இதை நம்ம சேர்க்கிறோம், மிளகு. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கான சூப்பு, பீட்ரூட் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.